செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம். ஆசிரியர் பணி என்பது மிகவும் ஆத்மார்த்தமான அறப்பணி என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். வாழ்க்கையில் ஒருவன் முன்னேறுகிற போது தன்னுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைவதுண்டு. அந்த கடந்த கால வாழ்க்கைக்குள் யார் இருக்கிறார்களோ இல்லையோ, நிச்சயம் நம்முடைய ஆசிரியர்களின் கால்தடம் கட்டாயம் அதில் இருக்கும். அப்படிப்பட்ட ஆசிரியர் தொழிலில் ஆண் ஆசிரியர்கள் நம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறோம். ஆனால் பெண் ஆசிரியர்களை அவ்வளவாக நாம் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. அப்படித்தான் நம்முடைய வரலாறும் இருக்கிறது. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யார் என்று கேட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் டாக்டர் ராதாகிருஷ்ணனின் நினைவாக கொண்டாடப்படும் இந்த ஆசிரியர் தினம் கட்டாயம் இவரை வரலாற்று பக்கங்களில் மறைத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அத்தகைய பெருமைக்குரிய பெண் ஆசிரியை தான் சாவித்ரிபாய் ஃபூலே. இவர் செய்த சமூக புரட்சிகளை எல்லாம் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். அவரை பற்றி இந்த ஆசிரியர் தினத்திலாவது நினைவு கூர்வோம். சாவித்ரிபாய் 1831 மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சதாரா என்னும் இடத்தில் பிறந்தார். அடிப்படையில் இவர் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். பள்ளி படிப்பு படித்துக் கொண்டிருக்கும் போதே அக்கால வழக்கத்தின்படி மிக சிறு வயதிலேயே திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. தனக்கு 9 இருக்கும் பொழுதே 13 ஆன ஜோதிராவ் ஃபுலே என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. ஜோதிராவ் சமூக புரட்சி, சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபாடு உடையவர் என்பதால் தன்னுடைய மனைவியையும் சாதியம் மற்றும் பெண்கள் ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுடன் இணைத்துக் கொண்டார். இவர்களுக்கென்று குழந்தை எதுவும் பிறக்காததால் ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்தனர். அந்த குழந்தையின் பேர் யஷ்வந்த் ராவ். கல்விதான் சமூக விடுதலையை சாத்தியப்படுத்தும் என்று நம்பினார் சாவித்ரிபாய். அதனால் 1846 ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி அதில் தனக்கு துணையாக ஃபாத்திமா ஷேக் என்னும் பெண்ணையும் சேர்த்துக்கொண்டு யாருக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டதோ அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கு கல்வி கற்றுத்தந்தார். இதற்கிடையில் 1848 சாவித்ரிபாய் முறையான ஆசிரிய பயிற்சியெல்லாம் பெற்று அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியராகிவிட்டார். இதைத் தொடர்ந்து 1848 தான் தொடங்கிய பள்ளியில் 9 மாணவிகளுடன் முறையாக தான் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று பள்ளியை நிர்வகித்து வந்தார். ஆனால் பள்ளி தொடங்கிய 6 அந்த பள்ளியை மூடிவிட்டு வேறொரு இடத்திற்கு மாற்றப்பட்டது. காரணம், அந்த ஊரில் உள்ள ஆதிக்க சாதி வீரர்களின் அட்டகாசம்தான். பழமைவாதிகளும் மேல் சாதியினரும் சாவித்ரிபாய் ஒடுக்கப்பட்டோருக்கான கல்வி பணி செய்ததை மிக கடுமையாக எதிர்த்தனர். அவர் மீது சேற்றினை மட்டுமல்லாது மலத்தினையும் வீசி பல தொல்லைகள் செய்து வந்தனர். தினமும் பள்ளிக்கு வீட்டிலிருந்து கிளம்பும் போது பழைய ஆடையை அணிந்து கொண்டு செல்வார். வழியில் எல்லோரும் அவர் மீது சேர் வீசுவார்கள். பள்ளிக்கு சென்ற பின் வேறு நல்ல ஆடையை அணிந்து கொண்டு பாடம் நடத்த ஆரம்பித்தார். 1892 சாவித்ரிபாய் கல்வியின் தேவை, சாதி எதிர்ப்பு ஆகிய கருத்துக்களை வலியுறுத்தும் கவிதைகளான கவிதை மலர்கள் என்ற நூலை வெளியிட்டார். விதவை பெண்களுக்கு அந்த காலத்தில் மொட்டையடிக்கும் பழக்கம் இருந்தது. இந்த கொடுமையை எதிர்த்து போராட முடிவு செய்தார் சாவித்ரிபாய். அதற்காக 1863 சுற்று வட்டாரத்தில் உள்ள நாவிதர்கள் அனைவரையும் ஒன்றாக திரட்டி பெரிய போராட்டத்தை நடத்தினார். 1870 மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்தில் பல பேர் இறந்துவிட்டனர், பலர் இடம்பெயர்ந்து விட்டனர். அந்த சூழலில் கிட்டத்தட்ட அந்த ஊரில் 52 குழந்தைகள் அனாதைகளாக பாதுகாப்பின்றி நிர்கதியாக நின்றார்கள். அவர்களுக்காக ஒரு உறைவிட பள்ளியை உருவாக்கி அந்த குழந்தைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வந்தார். 1897 பிளேக் தொற்று நோய் நாடு முழுவதும் பெருகியிருந்தது. அந்த சமயத்தில் சாவித்ரிபாய் அவருடைய வளர்ப்பு மகனும் மருத்துவருமான யஷ்வந்த் ராவும் இணைந்து ஒரு மருத்துவமனையை ஆரம்பித்தனர். இந்த மருத்துவமனை புனேவுக்கு அருகில் உள்ள சாசனே மலா என்னும் இடத்தில் தொற்றுநோய் குறைவாக உள்ள பகுதியில் இருந்தது. நோயால் பாதிக்கப்பட்டவர்களை அந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை கொடுத்தார் சாவித்ரி. இதை வெகு நாளாக தொடர்ந்து செய்து வந்ததால் சாவித்ரிபாய்க்கும் தொற்றுநோய் ஏற்பட்டு 1897 மார்ச் 10 உயிரிழந்தார். சமூக சீர்திருத்தத்துக்காக போராடுகிற பெண்களை சிறப்பிக்கும் வகையில் ஒரு தனி விருதினை மகாராஷ்டிர அரசு அறிவித்திருக்கிறது. அந்த விருதினுடைய பெயரே சாவித்ரிபாய் ஃபூலே சமூக சீர்திருத்த விருது என்பதுதான். 2015 புனே பல்கலைக்கழகத்தின் பெயர் சாவித்ரிபாய் ஃபூலே பல்கலைக்கழகம் என்று மாற்றப்பட்டது. 1998 மார்ச் 10 அவருடைய 100 நினைவு நிறைவு நாளில் இந்திய அஞ்சல் துறையானது சாவித்ரிபாயின் நினைவாக ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டு பெருமை தேடிக்கொண்டது. ஆசிரியர் தினத்தன்று ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்விக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த சாவித்ரிபாயை நினைத்து போற்றுவோம்.